ஜிகே ஹோம்லி டிப்ஸ் சேனல் சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கம். நம்ம சேனல் என்ன பார்த்துட்ருக்கோம்னா, எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு பக்கத்தில் பெல் வரும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நம்முடைய வீட்டின் தலைவாசலை பற்றிய சில விஷயங்கள். இப்போது நம்முடைய வீட்டில் தலைவாசலை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம வீட்டு தலைவாசலில் உள்ள நிலைப்படியில் மகாலட்சுமி இருக்கிறதா ஐதீகம். அதனால் நம்முடைய வீட்டின் தலைவாசலை எப்பவும் நாம் சுத்தமாக வச்சுக்கிடணும். தினமும் நிலைப்படியை தண்ணி வச்சு தொடச்சிட்டு நிலைவாசலில் கோலம் போடுறது அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரிய வழக்கத்தில் ஒன்று. ஆனால் இதை இப்போது அதை எவ்வளோ பேர் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப மிக குறைஞ்ச பேர் தான், குறைஞ்ச குடும்பங்கள் தான் இந்த முறை இன்னும் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீடு கட்டும் போதே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவாசலில் நிலைக்கால் விடுறதுக்கு தான். அதுக்கு தான் நல்ல நாள் நல்ல நேரம் எல்லாம் பார்த்து செய்வாங்க. அது எதுக்கு அப்படின்னா, வீட்டில் லட்சுமிகரம் இருக்கணும்னா தலைவாசல் மங்களகரமாக இருக்கணும். அதுக்கு தான் வீடு கட்டும்போது வாசல் நிலைக்கால் விடுறதுக்கு நல்ல நேரம் நல்ல நாள் எல்லாம் பார்ப்பாங்க. நிலைக்கால் நல்ல நேரத்தில் விட்டால் அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்து சகல ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு ஐதீகம். இப்போவும் நாம் வழக்கத்தில் கடைபிடிக்கிற ஒன்று, வீட்டுக்குள்ளே போகும்போது தலைவாசலை மிதிக்காமல் போகணும் அப்படிங்கிறது தான். இது எத்தனை பேருக்கு இதோட அர்த்தம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியலை. நாம் வீட்டுக்குள்ளே போகும்போது தலைவாசலை மிதிக்காமல் தாண்டி தான் உள்ளே போகணும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் தலைவாசல்லையே நின்றுக்கிட்டு அந்த வாசலில் மிதிச்சுக்கிட்டு அப்படி தான் நிற்பாங்க. அது ரொம்ப தவறானது, அது மகாலட்சுமியை அவமதிக்கும் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தலைவாசல்லே மிதிச்சுக்கிட்டு உள்ளே வரும்போது அது மிதித்து வாரதே தப்புன்னு சொல்கிறோம். அப்படி அதில் மிதிச்சுக்கிட்டே நிற்கிறது அது ரொம்ப தவறான செயல் அப்படின்னு அர்த்தம். நாம் யாருக்காவது பணமோ அல்லது ஒரு பொருளோ கொடுக்குறதா இருந்தால் ஒன்று வாசலுக்கு வெளியே அந்த பக்கம் நம்ம போய் கொடுக்கணும், இல்லைன்னா அவங்கள உள்ளே கூப்பிட்டுட்டு வாசலுக்கு வீட்டுக்கு உள்ளே வச்சு எந்த பொருளும் கொடுக்கணும். ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம்ன்ட்டு சொல்லி எந்த கொடுக்கல் வாங்கணும் இருக்கக்கூடாது. அது மொத்தத்தில் வீட்டில் லட்சுமி கரத்தை தடை பண்ணும், அது அப்படி செய்யக்கூடாது. ஒன்று நீங்கள் அந்த பக்கம் போயிடணும், இல்லைன்னா அந்த பக்கம் இருக்கவங்கள உள்ளே வர சொல்லிடணும். ரெண்டுக்கும் நடுவில் நின்று கொடுக்கல் வாங்கல் எப்பயும் செய்யாதீங்க, அது தவறு. ஒரு சில வீட்டில் பார்த்தோம்னா எப்போவும் பெண்கள் தலைவாசலில் அந்த நிலையில் தலை வச்சு படுத்திருப்பாங்க. அது நிறைய வீட்டில் இப்போவும் பெண்கள் செய்கிற பெரிய தவறு. அது வந்து வீட்டில் தரித்திரத்தை தான் ஏற்படுத்தும். அது அந்த அப்படி படுக்கிற வீடு எந்த முன்னேற்றமும் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் தரித்திர நிலைமைக்கு தான் மறுபடியும் வரும். அடுத்து உடல்நலை குறைவு வந்து அந்த வீட்டில் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அந்த தலைவாசலில் வந்து கால் மிதிக்கக்கூடாதுன்றோம், தலையை வச்சு படுக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளேயும் அது மாதிரி யாராவது உடல்நிலை சரியில்லாமல் படுப்பாங்க அப்படின்றது தான் அர்த்தம். அதனால் இதுவரைக்கும் இந்த தவறை யாரும் செஞ்சுருந்தீங்கன்னா இனிமேல் செய்யாதீங்க. தலைவாசலில் தலை வச்சு கண்டிப்பாக படுக்காதீங்க. ஒன்று அந்த பக்கம் படுங்க, இல்லைனா வாசல் விட்டு வெளியில் வந்து படுக்கலாம். தலைவாசலில் தலை வச்சு கண்டிப்பாக படுக்கக்கூடாது. அடுத்து சிலர் வாசல்லே உட்காந்துருப்பாங்க, அப்படி உட்காடுறதும் தப்பு. அந்த நிலையில் நிலைக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை நம்ம எப்போவும் அந்த இடத்துக்கு கொடுக்கணும், அந்த இடத்துல உட்காரக்கூடாது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் தலைவாசலில் கண்டிப்பாக உட்காரக்கூடாது, அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சிலர் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப தரித்திர நிலையில் இருக்கேன், இதிலேருந்து என்னால் வெளியில் வரையே முடியலை,
இதிலேருந்து நான் நல்ல முறையில் வெளியில் வர்றதுக்கு என் செல்வனில் உயர்றதுக்கு காரணம் இருக்கான்னு கேட்டேன். வீட்டிலருந்தே செய்யலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. ஒரு சில பரிகாரங்கள்லாம் கோயிலில் போய் தான் செய்யணும், அது வேறு. நம்ம வீட்டிலையே நம்ம செய்கிற தப்பை திருத்திக்கிட்டாலே நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். அதில் முதல்ல நீங்கள் செய்யக்கூடியது வீட்டு வாசலில் அந்த தலைவாசலை டெய்லி தண்ணி ஊற்றி கழுவியோ தொடச்சியோ எடுங்க. எடுத்துட்டு அந்த இடத்துல கோலம் போடுங்க. ரெண்டு பக்கமும் சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு புள்ளி வச்சு ஒரு கோலமோ ஒரு கம்பி கோலமோ எப்படியாவது குட்டி அந்த வாசலில் எவ்வளோ போட முடியுமோ அப்படி கோலம் போடுங்க. அடுத்து வாசல் ரெண்டு பக்கமும் கொஞ்சோண்டு மஞ்சளும் மஞ்சள் வச்சு மஞ்சள் மேலே லேசாக கொஞ்சோண்டு குங்குமம் வைங்க. வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ரெண்டு விளக்கு ரெண்டு பக்கமும் ஏற்றலாம். ரெண்டு அகல் விளக்கு ரெண்டு பக்கமும் ஏற்றுனீங்கன்னா அதை தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்கள் தரித்திர நிலை மாறி செல்வ நிலை உயரும். இது கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடியது. இதுக்கு முன்னே நம்ம பழைய காலங்களில் வீடு கட்டும் போதெல்லாம் வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் மாடோன்னு வச்சு ரெண்டு பக்கமும் விளக்கு ஏற்றுவாங்க. இப்போ அந்த பழக்கம் கம்ப்ளீட்டாக எங்கேயும் கிடையாது. இப்போ வீடு கட்டும் போது யாரும் அப்படி வைக்கிறதும் இல்லை. நம்ம வாசலில் இப்படி நீங்கள் வச்சு விளக்கு ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த தலைவாசலுக்கு நம்ம மரியாதை பண்ண பண்ண நம்ம வாழ்க்கையும் நல்ல செல்வ நிலைக்கு உயரும். இதை டெய்லி செய்ய முடியறவங்க செய்யலாம். இல்லைனா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பாக அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் செல்வ வளம் எல்லாருக்கும் ஏற்படும். உங்களால் எதை முடியுமோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. மேலும் இதுபோல் நல்ல தகவல் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இதுபோல் நிறைய தகவல்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.